தெலுங்கானாவில் கொரோனா அச்சம் காரணமாக மகாராஷ்டிராவில் இருந்து திரும்பிய தாயை மகன்கள் வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்தது சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கரீம் நகரில் உள்ள கிஷா நகரை சேர்ந்தவர் ஷாமலா இரு மாதங்களுக்கு முன் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற அவர் ஊரடங்கு காரணமாக அங்கேயே தங்கியுள்ளார். இந்நிலையில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து சொந்த ஊர் திரும்பிய அவரை கொரோனா அச்சம் காரணமாக மகன்கள் வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் திண்டாடி வரும் அவருக்கு அக்கிராம மக்கள் உதவி செய்து வருகின்றனர். மேலும் தாயை புறக்கணித்த மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா்.